வணக்கம் டு மை ராசாஸ் அண்ட் ராசாஸ் இஸ் நார்மலி நான் கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன் ஆனால் இந்த கமெண்ட் வந்து ஃபேக் ஆகிடல உள்ளே போய் பார்த்தேன் கவி ராமநாதன் அவர்களே என்னடா நீ போய் எல்லாம் வெளியே மக்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு போடு ஈசனோட ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும் நம்பர் ஒன் என்னை பார்த்தா என்ன டா மாதிரியாக இருக்குது நம்பர் டூ இடது கை செய்வது வலது கைக்கு தெரியக்கூடாது என்னால் முடிஞ்சது விரலுக்கேற்ற வீக்கம் நான் தர்மம் மக்களுக்கு வேண்டிய சேவை நான் செஞ்சுட்டு வரேன் ஆனால் தான் முதுகு மேலே அவ்வளோ அழுக்கு இருக்கும்போது மற்றவங்களை எதுக்கு சீன்றுிறீங்க குறிப்பிட்ட திருநங்கை சமுதாயத்தை எங்களை பெண்களாக தான் இந்த சமுதாயம் அங்ககரி அங்ககரிக்க வேணும் எக்னாலேஜ் பண்ணணும்னு உங்கள் மரமண்டைக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ யூ பிலாங் டெஃபினெட்லி இந்த த ஸ்டூபிட் இந்தியன் கோகனட் கேட்டகரி பேஸ்ட் இன் மில்லேஜ் ஸோ இவங்களை பற்றி நான் விசாரிக்கும் போது ஃபுல் ஹேண்ட் ப்ரூஃப் ஏன்னா நான் ஒரு வக்கீலாக இருக்கும் போது வித் அவுட் அவிடன் யூ கான் டாக் எனி திங் ரைட் ஸோ கவி உங்கள் மேலே இவ்வளோ நாத்தம் இருக்கும் போது ஏன் பாவம் ஒரு திருநங்கையை பார்த்து என்னடா அல்ல என்ன டி தென் அதுக்கும் ஓகே ஈசன் ஒரு அருள் பெடுறதுக்கு திருநங்கை சமுதாயத்தை இழிவுபடுத்தி அவங்களை என்னடான்னு கூப்பிட்டா அந்த ஈசன் அர்த்தநாரீஸ்வரன் அவதாரம் எடுத்த அந்த ஈசனோட அருள் உங்களுக்கு முதல் கிடைக்குமா ஓகே பார்க்கும்போது நீங்கள் வந்து இப்போ ஸ்ராம்பான்ல இருக்கீங்க ஸோ என்னோடய தெரிஞ்ச ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் ஸ்ராம்பான் ஹூஸ் இஸ் லேரினா க வண்டி வண்டி கதை சொல்லும் போது ஐயோ கடவுளே என்னடா இது ஸோ அவங்க ஃபோட்டோவை நான் காட்டுறேன் பாருங்கள் நல்லா ஒரு ஜும்மாஞ்சி பண்ணிக்கு வந்து ரெட் லிப்ஸ்டிக் போட்டு மேடம் நிற்கிறாங்க ஓகே மேடம் என்ன ஆச்சுன்னா மேடம் வந்து ஜெயிலில் போய் தண்டனை வாங்கியிருக்காங்க மேடமும் மேடமோட ஹஸ்பண்டும் அதாவது பொதுஜன மக்களை ஏழைப்பட்ட மக்களை ஏமாற்றி உங்களுக்கு லோ காஸ்ட் வீடு வாங்கி இந்த லோன் தரேன் அந்த லோன் எடுத்து எல்லாம் சொல்லிட்டு அப்பாவி ஏழை மக்களை ஏமாற்றி அவங்கக்கிட்ட காசை பிடுங்கிட்டு பட்டணாமல் பூசிச்சு இந்த மனசியும் இந்த மனசியோட புருஷனும் பட்டநாமம் பூசிட்டு ஏழை வயிற்றுச்சல் சும்மா விடுமா அந்த ஈசணி இந்த ஈசனே தண்டனை கொடுத்துட்டாங்க இது வந்து புருஷனும் இதும் வந்துருக்காங்க கம்பி கம்பியண்ணி இதோட தண்டனை வந்து புருஷனை விட கொஞ்சம் குறவுன்னு சொல்லிவிட்டு வெள்ளனே மேடம் வந்துட்டாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வரும்போது வயிறு ஜெயிலுக்கு போகும்போது வயிறு எம்டி வீட்டுக்கு திருப்பி வரும்போது வயிறு எம்டி அப்புறம் இது முடிச்சுட்டு ஒரு மூணு மாதம் கழிச்சு இதோட புருஷன் வந்து விட்டு வெளியில் வந்துடுச்சு புருஷன் வெளியில் வரும்போது இந்த மனுஷியோட வயிறு எம்டி இல்லைங்க ஆ புள்ளதாச்சியாக வந்து நிற்கிறான் அப்புறம் புருஷனுக்கு ஹார்ட் அட்டேக்கா எப்படி இது எப்படி நான் உள்ளே இருக்கும் போது எப்படி உன் வயிற்றில் பிறக்கணும் இது நினச்சிருச்சு கல்குலேஷன்லாம் மிஸ் ஆயிடும்னு புருஷன் கொஞ்சம் ஸ்மார்ட்டுங்க அட்டி அடின்னு போட்டு அடித்து அது திருப்பி ஒரு போலீஸ் கேஸும் ஆகி அப்புறம் புரிச்ச சொல்லிட்டா கெடாச்சு நான் சென்சுன்னு ஓகே அது போச்சா கான் ஓகே அந்த பிள்ளைய வந்துட்டு இந்த குடும்பமே கிரிமினல் போல அந்த மகனை வளர்த்து எடுத்துச்சு அந்த மகனுக்கு என்ன நடந்துச்சுன்னா ஒரு ஆண்டே ஏஜ் சாயில் போய் தொட்டுருச்சு அந்த மகன் அதுக்கு அக்கம் பக்கம் எல்லாம் பார்த்து அட்டி கொடுத்து அந்த மைனர் ஜேலுன்னு சொல்லுவாங்களே அதில் போய் கம்பி எண்ணிட்டு வந்திருக்கு ஸோ தொட்டில் படக்கம் சுருகாத வரை தாய சந்தையில் பார்த்தா மகனை வீட்லேயே பார்க்கணும்னு சொல்லிட்டு ஸோ அம் வெரி எம்பாரஸ்ட் அண்ட் டு ஷேர் திஸ் ஆல் இன் மெயின் ஸ்ட்ரீம் பப்ளிக் பட் யூ ஷுட் நோ பெட்டர் ஓகே ஸோ ஐ ரெடி செட் மை பீஸ் ஓகே ஏன்னா இந்த மாதிரி சிந்தியிருக்காட்டி இருக்காட்டி உங்கள் குப்பை இப்போ வந்து வெளியில் வந்திருக்காது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸோ இதுக்கு பிறகு அவங்களோட ஃபோட்டோ இங்கே இருக்குது அந்த ஜுமாஞ்சி இந்த பன்னிக்கு வந்து காட்டு பண்ணிக்கு வெள்ளை காட்டு பண்ணிக்கு லிப்ஸ்டிக் அடித்த மாதிரி ஒரு ரூபம் இது அவங்களோட சன் ஸோ இதை பார்த்தா கொஞ்சம் கவனமாக இருங்க சன்னை பார்த்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ஒன்ஸ் எ க்ரிமினல் ஃபார் கிரிமினல் நன்றி வணக்கம் டேக் ஆனால் இது என்னடான்னு கூப்பிட்டோன்னே நான் அசோகை பண்ணது சீத மாதிரி மூளையில் உட்காந்து ஐயோ என்ன படா இந்த மாதிரி போகுடி இந்த மாதிரி இழுவச்சொல்ல கேட்டு கேட்டு காது பூத்து போச்சு மேன் நான் வாழ்கிற வாழ்க்கை நான் சாதித்த சாதனை என் காலளவு தூசு ஒரு பெர்சன்டேஜ் ஆச்சும் நீ சாதிச்சுன்னா ஹேட்ஸ் ஆஃப் ஓகே ஹேவ் ஹேவன் ஐஸ் டேட் ராசாஸ்